கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் வாஞ்சையோடு கேட்பதற்காக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வார்த்தை வல்லமையுள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம், மகத்துவமானது என்று அறிந்திருக்கிறோம், நம்மை விடுவிக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற மேன்மையினால நாம் பெறுகிற நன்மைகளை நாம் அறிந்திருக்கிறோம், மேன்மைகளை அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். உபாகமும் 6:5 நமக்கு சொல்லப்பட்ட அந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு அடுத்த இன்னொரு விசேஷமான ஒரு மனிதரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். உபாகமும் 6:5 நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது. இந்த அடிப்படையில நாம் வாழ்கின்ற பொழுது நாம் வெற்றி பெறுகிறோம், மேன்மை அடைகிறோம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். நாம் விடுவிக்கப்படுகிறோம் என்கிற அடிப்படையில இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 39:16 நீ போய் எத்தியோப்பியனாகிய எலிமேலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன், அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அருமையான தேவஜனமே, இங்கே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, எத்தியோப்பிய தேசத்தானாகிய எலிமேலேக்கு என்பவன். இவன் இஸ்ரவேல் மனுஷன் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்கிறவன். இந்த மனுஷன் யூத ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்துல ஒரு பிரதானியாக, ஒரு சேவகனாக, ஒரு ஊழியனாக, அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் இங்கே காணப்படுகிறான். அவன் ஒரு நிச்சயமாக ஒரு அந்நிய மனுஷனே என்று வைத்துக் கொள்வோம். அவன் எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவன். ஆனால் ஆண்டவர் எரேமியாவை அழைத்து, நீங்கள் எரேமியா 39:15 நாம் பார்ப்போமானால், இதுவுமல்லாமல் எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எலிமேலேக்கு சொல்ல வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்து எலிமேலேக்கு போய் சந்தி, அவன் எத்தியோப்பிய தேசத்து மனுஷன் என்று நீ அறிவாய், அவனிடத்துல போய் நான் சொல்ல வேண்டிய காரியத்தை அவனுக்கு சொல்லு என்று ஆண்டவர் எரேமியாவை அங்கே அனுப்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் போய் மிக அழகான ஒரு வார்த்தையை, ஆண்டவர் சொன்ன அந்த மிக வல்லமையான ஒரு வாசகத்தை அங்கே பதிவு செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எரேமியா 39:18 உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நம்புகிறவர்களை தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். யாரையும் அவர் கைவிடுவதில்லை. அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார், அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே இங்கே இன்றைக்கு எலிமேக்கு மேலேக்கை குறித்து நாம் ஒரு விசேஷமான காரியத்தை பார்க்க போகிறோம். யார் இந்த எத்தியோப்பிய மனுஷன், ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய சகாயத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய கேள்வி நிச்சயமாக நமக்குள் காணப்படும்.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை காக்கிறவராக இருக்கிறார். அவர் எலிமேலேக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எலிமேலேக்கு ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷனா அல்லது ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு மனுஷனா என்றெல்லாம் இங்கே தகவல் இல்லை. அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தானா என்ற தகவலும் இங்கே காணப்படவில்லை. ஆனால் எலிமேலேக்கு சொல்ல சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எரேமியாவுக்கு சொல்லி அவனை எழுப்பி, போ, நீ போய் இந்த காரியத்தை, நான் உனக்கு சொல்லும் இந்த காரியத்தை, எலிமேலேக்கு சொல்ல வேண்டிய அந்த செய்தியை நீ அவனுக்கு போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொல்லார், நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். என் தேவனுடைய வாக்கை பாருங்கள். என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள். உன்னை நான் நிச்சயமாய் விடுவிப்பேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனது அருமை தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பேன், நான் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆனால் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், ஒன்றை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் இந்த வாய்ப்பு, இந்த உத்தரவாதம், ஏன் இந்த நல்ல செய்தி எலிமேலேக்கு வந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது மிக மிக விசேஷமானது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் அப்படி வாழ்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் நம்முடைய உலகத்தை, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் நோக்கி பார்ப்போமானால், திருச்சபைகள் குறிப்பாக, திருச்சபையில் இருக்கிற மக்கள் நாம் குறிப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போமானால் எப்படி இருக்கிறார்கள், என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படும், ஒரு கூட்டம் அது தவறு என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கும், இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கும், அவர்கள் எதையும், எது சரி எது தவறு என்று சொல்ல முடியாதபடிக்கு ஒரு கூட்டம் நமக்கு எதுக்கு வம்பு என்று சொல்லி வெறுமனே கிடக்கிற அல்லது அமைதலாக இருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் சபைகளிலே காணப்படுகிறதான ஒரு சூழல். இங்கே இந்த எலிமேலேக்கு என்பவன் இந்த எந்த கூட்டத்தையும் சேராதவனாக அவன் இருந்தாலும், ஆனால் ஒன்றை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நன்மைக்கு நேராக எழும்புகிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான், அல்லது தீமையை அருவருக்கிறவனாக, தீமையில் இருந்து நன்மைக்கு ஏதுவான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிதபிக்கிற ஒரு மனுஷனாக இந்த எலிமேலேக்கு காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் அந்த செய்திகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அதுதான் அவன் செய்த பணி என்பதை நாம் தெளிவர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலிமேலேக்கு குறித்து வேறு பெரிய காரியங்கள் வேதத்தில் எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவன் செய்த காரியத்திற்கு தக்க பலனை அவனுக்கு கொடுப்பதற்காக அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார், அவர் பரிதபிக்கிறார், அவர் தீவிரமாக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் என்பது மாத்திரம் நிச்சயம் பிரியமானவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எங்கே இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்கிறோம்? இந்த நிச்சயத்தை பெறுகிற மக்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் நாம் அநேக நேரங்களிலே நாம் கண் கட்டி வாய்மூடி காதை பொத்தி வாழ்கிற சூழல் கூட நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது. நாம் சொன்னால் எடுபடுமா? நான் என்ன சொல்ல முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்கிற மனநிலையிலே இன்னைக்கு அதிகமான மக்கள், பெருவாரியான மக்கள் அமைந்து காத்து விடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது எங்கே போய் விடு முடிகிறது என்று சொன்னால், திருச்சபைகள் தீமையை நோக்கி போவதற்கு, திருச்சபையில மிகப்பெரிய குழப்பத்திற்கு நேராக அது அழைத்து சென்று விடுகிற
ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நாம் காண முடியும். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே நாம் அமைதி காத்து விடுகிறோம், நாம் செய்ய வேண்டிய பணிகளை நாம் செய்ய தவறி விடுகிறோம் என்பதுதான் நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய, இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் அமைதலாக இருப்பதன் விளைவாக நாம் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் செயல்படுகின்ற பொழுது, மாறாக நாம் செயல்படுகிறவர்களாக எழும்புகின்ற பொழுது, தீமைக்கு எதிராக நாம் தீவிரமாக செயல்படுகின்ற பொழுது நடக்கிற நன்மைகள் ஏராளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எலிமேலேக்கு அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், அவனுக்காக தம்முடைய ஊழியன் அனுப்பி அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அது என்ன செய்தி? உன்னை நான் நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அன்பையான தேவஜனமே, இப்பொழுது நாம் 38வது அதிகாரத்திற்குள் கடந்து வருவோம். அங்கே ஒரு சம்பவம் இப்படி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அந்நகரத்திலே தரித்திருக்கிற, இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான், அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை புடைமை போல் இருக்கும், அவன் பிழைப்பான் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்றும் கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செபத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செமலியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள் என்று சொல்லி ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பதிவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்து சுயதேசமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த தேசத்திலே அவர்களே அவர்களை ஆண்டு கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்கிறார். இது நமக்கு தெரியும். இந்த சரித்திரத்தை நிச்சயமாக நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக மாற்றப்பட்டார்கள், அடிமையாக மாறினார்கள். ஏன் அவர்கள் அங்கே போகின்ற பொழுது அவர்கள் அடிமைகளாக போகவில்லை என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷம். ஏனென்று சொன்னால், யோசேப்பு அவர்களுக்கு முன்பாக போய் அங்கே ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான். அந்த நிலையிலேதான் இப்பொழுது யாக்கோபும் அவருடைய குமாரர்களும் அங்கே போகிறார்கள். அதை எகிப்தின் ராஜா உடைய அனுமதியோடு போகிறார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை அழைத்து கொண்டு வரும்படி தன்னுடைய வண்டில்களை எல்லாம் அங்கே அனுப்பினான் என்று சொல்லி வேதம் நமக்கு தகவல் சொல்லுகிறது. அவர்கள் அங்கே புறப்பட்டு போனார்கள். அங்கே ஆண்டவர் அவர்களை எகிப்துக்கு போகும்படியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அவர்கள் அங்கே போகிறார்கள். ஆனால் அங்கே நடந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், அங்கே அவர்கள் ராஜாவின் மக்களாக வாழ்ந்தாலும் பிற்காலத்தில் அவர்கள் தேவனை மறந்தபடியினாலே அவர்களுக்கு அடிமை வாழ்வு அங்கே காணப்படுகிறது. அவர்கள் உயர்வான சூழ்நிலையில வாழ்ந்திருந்த போதிலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மேன்மைகளை இழந்து அவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். 430 வருடத்திற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது கானான் தேசத்துக்கு அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அங்கே போன பிறகும் அவர்கள் பின் வாழ்க்கையை அவர்கள் நினையாதபடி, அவர்களுக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மென்மையான வாழ்வை தங்களுடைய தேவனை மறந்ததினாலே வந்த சூழ்நிலைகளை அவர்கள் மறந்து போய் இப்பொழுது அவர்களுக்கு சொந்த தேசம் கொடுக்கப்பட்டாலும் அந்த இடத்திலும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பாவத்தினாலே தங்களுடைய இருதய கடினத்தினாலும் வணங்கா கழுத்துள்ள மக்களாக அவர்கள் இருந்தபடியினாலும் அவர்கள் ஆண்டவரை மறந்து ஆண்டவருக்கு விரோதமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் இவர்களை அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருகிறார். பல சூழ்நிலைகள், பல நிலைகள் இன்றைக்கு வேதத்தில்
இதை நாம் அழகாக வாசிக்க முடியும். அநேகர் இடத்துல அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து நியாயாதிபதியின் காலங்களில் அநேக சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் சந்தித்து கடந்து 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 வந்தாலும் அவர்கள் உணர்வடையாதவர்களாகவே வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது கடைசியாக ஆண்டவர் இப்படி பேசுகிறார், எரேமியாவை கடைசியாக இப்படி சொல்ல சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் முடிவு செய்துவிட்டேன், இனி இந்த தேசம் உங்களுடையது அல்ல, இந்த தேசத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுக்க போகிறேன். அவன் இப்பொழுது வரப்போகிறான், அவனிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகவே எதிர்க்காமல் அவனோடு கூட போய்விடுங்கள். அப்படி நீங்கள் அமைதலாக அவனோடு கூட போய்விடுவீர்களானால் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுது செய்தியை அனுப்புகிறார். கடைசி நிலைப்பாட்டை இப்பொழுது எரேமியா மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். இதைதான் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே இந்த தேசத்திலே தரித்திருக்கிறவன் பஞ்சத்தாலும் பட்டயத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். ஏன் நீ பாபிலோனுக்கு போகவில்லை ஆனால் போகாமல் இங்கே அவனை எதிர்த்து கொண்டு போராடி கொண்டு இருப்பாயானால் என்ன நடக்கும்? நிச்சயமாக நீங்கள் சாவீர்கள். எப்படி? கொள்ளை நோயாலும் பஞ்சத்தாலும் நீங்கள் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இங்கே வர இருக்கிறது. ஆனால் ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையிலேயாவது நீங்கள் நினை என்னுடைய வார்த்தை கீழ்பட்டு அவனிடத்துல நீங்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு போவீர்களானால் உங்களுக்கு ஜீவனாவது மிஞ்சும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த செய்தியை எரேமியா போய் யூத மக்களுக்கு, தேசத்தில் இருக்கிறதான அந்த யூத மக்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை எரேமியா சொல்லுகிறார். இதை அங்கிருக்கிற பிரபுக்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது இதை கேட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்த 4வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்க மிக தெளிவாக இந்த செய்தி காணப்படுகிறது. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். எந்த மனுஷன்? எரேமியா கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். ஏன் என்று கேட்டால், அது ஏனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷனிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினால் அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். நன்றாய் கவனியுங்கள், இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பகுத்து பார்க்க முடியாத நிலையில இந்த மக்கள் இருக்கிறார்கள். எரேமியா ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறான். ஆனால் இவர்கள் அவனுக்கு எதிராக, எரேமியா தீர்க்கதரிசிக்கு எதிராக ராஜாவினிடத்தில் பிராது பண்ணுகிறார்கள், அங்கே போய் முறையிடுகிறார்கள், இந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும். ஏன்? அவன் இந்த ஜனத்தினுடைய சேமத்தை தேடாமல் இந்த ஜனத்தினுடைய கேட்டை தேடுகிறான். அவர் என்ன சொல்லுகிறான்? பாபிலோனுக்கு நாம் எல்லாம் அடிமைகளாக போக வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கிற ஜனங்களை ஏவி விடுகிறான். ஆகவே அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படாமல் அங்கே வருகிற அந்த எதிரியானவனை எதிர்க்க துணியாமல் அவனிடத்துல மண்டியிடுவதற்கு, இவன் தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு இவன் தயாராகி கொண்டிருக்கிறான். மக்களை ஆயத்தப்படுத்துகிறான், அவர்களுடைய கரங்களை தளர்ந்து போக பண்ணுகிறான் என்றெல்லாம் ராஜாவின் இடத்துல போய் முறையிடுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள், எனக்கு அருமையான தெய்வ சொல்லவே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களிலே வந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் வந்திருக்கும். நாம் என்ன முடிவெடுத்திருக்கிறோம்? நாம் எதற்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்த்திருக்கிறோம்? யாருக்கு நேராக செவி சாய்த்திருக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார், ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏன்? நாம் இவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் இவைகளில் இருந்தெல்லாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், தேவனுடைய மக்களாக வாழ வேண்டும். நாம் இப்படி சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற பொழுது நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்க மனுஷர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார், நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஒரு சூழ்நிலை அங்கே இப்படி ஒன்று நடந்தது. இப்பொழுது ராஜாவினுடைய செய்தியை பாருங்கள், ராஜா என்ன பதில் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்கலாம். 5வது வசனத்தில், அப்பொழுது சிதேக்கிய ராஜா, இதோ
அவன் உங்கள் கையில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். இப்பொழுது ராஜா நீ என்ன வேணா செய்யுங்கப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சிட போறேன், அவன் தப்பா சொல்றானா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவும் அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய செய்தி என்ன, ஆண்டவருடைய வார்த்தை என்ன, நாம் பாபிலோனுக்கு போக வேண்டும். அப்படி போனால் நாம் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் நம்முடைய மக்களை இழக்காதபடி குறைந்தபட்சம் நம்முடைய ஜீவனாவது மிஞ்சும் என்கிற அந்த குறைந்தபட்ச வாழ்வை ஆண்டவர் நமக்கு அளிப்பதற்கு இங்கே தயாராக வருகிறார். ஆனால் அதையும் புரிந்து கொள்ளாதபடிக்கு எரேமியாவை அவர்கள் கொள்ள நினைக்கிறார்கள். அதற்கு ராஜாவும் உடன்படுகிறான். ராஜாவானவனாவது சொல்லியிருக்க வேண்டும், அப்பா அவன் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனதினாலே அவருடைய கட்டளைகளை நாம் மீறினதினாலே தேவன் நம்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். நாம் செய்யத்தக்க ஒரே ஒரு பணி அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்பது, அல்லது அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வது தவிர வேறு வழி இல்லை என்ற மனநிலையாவது நமக்கு வர வேண்டும். ஆனால் அவர்கள் அதற்கு தயாராகாத படிக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்பொழுது அந்த ராஜா அவர்களுடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து விடுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ராஜாவானவன், தேசத்தை காக்கிற ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். அவன் அந்த மக்கள் அவனிடத்துல வந்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகின்ற பொழுது அவன் செய்ய வேண்டிய காரியத்தையும் கூட அவன் செய்யாத படிக்கு அங்கே அந்த மக்களை ஊக்கப்படுத்துகிறவனாக அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதையே செய்ய சொல்லி அங்கே விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலை நேராக தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு யோனாவின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை யோனா நினைவே பட்டணத்தில் போய் சொல்ல போகிறான். இந்த தேசம் அழிக்கப்படும் என்று சொல்லுகிறான். நாம் யோனாவின் புஸ்தகம் 3:4 யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அடுத்த வசனம் வார்த்தை தான் மிக முக்கியமானது. இந்த செய்தி நினைவேவன் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் பொல்லாத வழியை தம் தம் கையின் கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்றும் அங்கே சொல்லும்படி இந்த மனுஷன் அங்கே சொல்ல கேட்கிறோம். இது நினைவேயில் நடந்த ஒரு சம்பவம். நினைவேயிலே ஆண்டவர் அந்த கட்டளையை சொல்ல போகின்ற பொழுது யோனாவினுடைய அந்த வார்த்தை கேட்ட மக்கள் இப்பொழுது பரிதபிக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆனால் யூத ஜனங்களோ யூத ராஜாவோ செய்த காரியம் என்ன என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அதே சம்பவம் யோனா மூலமாக செய்தி நினைவேக்கு போகிறது. அங்கே ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள்.
பரிதவிக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயத்தனம் எடுக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இங்கே நாம் வாசிக்க பார்க்க, என்ன முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய முடிவு எதுவாக இருக்கிறது? சிதேக்கே ராஜா செய்தது போல உங்களுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய முடியும் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது யோனாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே, இந்த செய்தி யோனாவினுடைய செய்தி இந்த பட்டினம் முழுவதும் 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற அந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தான் என்று அங்கே அழகாக போடப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அவன் உடுத்தியிருந்த அந்த உடுப்பை கழற்றி போடுகிறான், தன்னுடைய மேன்மைகளை அவன் தளர்த்தி போடுகிறான், அவன் தன்னை தாழ்த்துகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறான். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை நாம் கேட்கப் போகிறோம். தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நம்புகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கிருபையும் மகா ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேராக நாங்களும் ஆண்டவரே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நிலைப்பாடு கூட இப்படிப்பட்ட நேரங்களிலே நாங்கள் இன்ன முடிவு எடுப்பது என்று கூட தெரியாதபடிக்கு அநேக நேரங்களிலே நாங்கள் வழி தவறி போகிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறது. அதனால் நாங்கள் அனைகிறேன் இன்னல்கள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், இந்த போராட்டங்கள் எங்கள் வாழ்விலே தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதப்பா. இந்த செய்திகள் எங்களை ஆண்டவரே தொடட்டும் சுவாமி, ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் எங்களை முழுமையாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, எங்களுக்கு விடுதலையும் தருவீராக. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என தருமை தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். வார்த்தை மிக முக்கியம். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள், அநேகரை கேட்க வையுங்கள். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்வு எங்கே இருக்கிறது? நாம் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம்? என்ன முடிவை எடுக்க தெரியாமல் நாம் ஒருவேளை தத்தளித்து கொண்டு கூட இருக்க முடியும். ஆகவே இந்த செய்திகள் நமக்கு வழிகாட்டும், இந்த வார்த்தைகள் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டிய வகைகளை அறிந்து தேவனிடத்துல நம்மை அர்ப்பணித்து தேவ வார்த்தைக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை காத்து வழி நடத்துவாராக, ஆமென்.